அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானால் தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய் தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம் திகில் வேண்டாம் அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது எபேசியர் 1:18, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். அன்பானவர்களே, அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது? இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு துன்பங்களும் தொல்லைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கமும் பற்றாக்குறையும் நிந்தையும் அவமானமும் கண்ணீரும் கவலையும் குழப்பங்களும் வந்து தாக்கும் பொழுது எதுக்காக இவைகள் வந்து நம்மளை தாக்குது? உனக்காக அது உன்னை வந்து தாக்குகிறதா என்ற இந்த கேள்விகளுக்கு விளக்கத்தை நாம் தேடுவோம். ஏனால் எந்த ஒரு உபத்திரமும் உனக்காக அது வரல. உன்னிடத்துல விலையேற பெற்ற ஒன்று இருக்கிறது, அது தேவன் பேரில் நீ வைத்த நம்பிக்கை. உன் நம்பிக்கைக்கு விரோதமாகத்தான் இந்த உலகத்தில் சத்துரு எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான். சாத்தானுடைய தாக்கங்களுக்கு பின்னால் என்ன காரணம் என்பதை நாம் ஆராயும் பொழுது நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை. அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாக பவுல் சொல்றார், நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? ஏன்னா நம்மளை அழைத்தவர் அவருடைய நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறதுனால நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினுடைய நம்பிக்கையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார். அதனால்தான் வேதம் நமக்கு அழகா சொல்லும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் வழியாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த நம்பிக்கை அந்த அன்பு நம்மளை வெக்கப்படுத்தாதான். ஆகையால் அன்பானவர்களே, உங்கள் நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா மகிமையின் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொண்டு தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். தொடர்ந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்பிக்கை விட்டுறாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை உங்கள் கைக்குடி வர பண்ணுவார். அவர் உங்கள் தலையை நிமிர செய்வார். கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையற்ற. ஆம் சாமி, நீர் எங்களை அழைத்தீர். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களிடத்தில் இருக்கிற இந்த நம்பிக்கை விலையேற பெற்றது. அதனால் தான் பரிசுத்த பவுல் சொன்னார், உங்க நம்பிக்கை என்னதென்று எவ்வளவு மேன்மையானது என்று. அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிறதான நம்பிக்கை என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் இந்த காலை வழியிலே எங்கள் நம்பிக்கையின் மேன்மையை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கையில வாழ கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. என் தகப்பனாகிய ஆபிரகாம் நம்பிக்கையில வாழ்ந்தார். நம்பிக்கையின்படி ஆண்டவர் அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினார். அப்படி அநேக பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையிலும் கூட நம்பிக்கையினாலே அவர்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டது போல நாங்களும் கூட ராஜா அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட எங்கள் நம்பிக்கை இன்னதென்று அறிந்து வாழ கர்த்தர் கிருபை செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்மீட்பர் இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. God bless you, church. Have a blessed day. Amen.